ஹெட்லைன்ஸ் டிவிவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். JKL, இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்களாக வந்தால் 2022 உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜே அப்படிங்கிற அல்பாபெட் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. ரொம்ப சிறந்த ஆண்டாக இது இருக்க போகுது. நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதற்குரிய முயற்சியையும் அதற்குரிய ஃபோக்கஸையும் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். சென்ற ஆண்டு சிரமமான இருந்த சூழ்நிலைகள் இதையெல்லாம் மனசில் இருந்து தூக்கி போட்டுருங்க. டோட்டலாக ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது, கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம். பட் அதற்குரிய ஒரு மைண்ட் செட் மட்டும் நீங்கள் வளர்த்துக்கணும். சரி, இந்த ஆண்டு நமக்கு நல்லா இருக்க போகுது, லக்கியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக ஒரு பிளானோட நீங்கள் அதை செய்தீங்கன்னா அதற்குரிய ரிசல்ட் கிடைக்காம போகவே போகாது. நல்ல உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், ஒரு அபிவிருத்தியான ஒரு சூழ்நிலை, யாராச்சும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறது, வீட்டில் வந்து ஒரு மங்கள காரியங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாண வயது வந்த வரன்கள் இருக்காங்கன்னா மிக சரியான தருணத்தில் அந்த சுபகாரியங்கள்ங்கிறது நிகழ்ந்தேறும். இந்த அல்பபட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி, ஏப்ரல், ஜூலை இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. உங்களை அடுத்த நிலைக்கு வந்து உயர்த்துவதற்கான ஒரு நல்ல செய்திகள் இந்த மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டிய நிறம் எல்லோ கலர், லைட் ரெட் கலர், ஒயிட், இந்த 3 நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது கே அப்படிங்கிற அல்பாபெட் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டு தான், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் அட் த சேம் டைம் நிச்சயம் வந்து இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்லக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் அதற்குரிய முயற்சியை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நிச்சயம் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஜனவரி, ஏப்ரல், அக்டோபர் இந்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்திருக்குதுங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஃபோக்கஸ்டாக மட்டும் இருந்தீங்கன்னா போதும், நல்ல விஷயங்கள் இந்த வருடத்தில், குறிப்பாக இந்த மாதங்களில் ரொம்ப சிறப்பாகவே நிகழ்ந்தேறும். இந்த வருடம் முழுக்க நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ண வேண்டிய நிறங்கள் கிரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ, ஒயிட், இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த நிறமுள்ள ஆடைகளை அணிவது, அந்த நிறமுள்ள பொருட்களை உபயோகப்படுத்துவதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தது அல்பாபெட் எல்,
எல் அப்படிங்கிற இந்த அல்பபட் குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க, மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்குரிய பலன்கள்ங்கிறது கிடைக்காமல் போகாது, கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒரு முறை முயன்று முடிக்க வேண்டிய காரியத்தை இரண்டு முறை முயல வேண்டியதாக இருக்கும், பரவாயில்ல. ஆனால் அதற்குரிய ரிசல்ட் கிடைக்குது இல்லையா, அதுதான் முக்கியம். சில பேர் நாலு முறை ஐந்து முறை முயன்றால் கூட ரிசல்ட் கிடைக்காம ரொம்ப நொந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலை கண்டிப்பாக உருவாகாது, நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மார்ச் ஜூன் டிசம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு அனுகூலம் மிக்க மாதங்களாக இந்த வருடத்தில் அமைய போகுது. இந்த வருடம் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறங்கள் லெமன் எல்லோ ரோஸ். இந்த நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க, ரொம்ப கான்ஃபிடண்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மேற்கொண்டு இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் வந்து இந்த மூன்று அல்பபட்ஸை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதாவது ஒன்றாம் எண், இரண்டாம் எண், மூன்றாம் எண். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவுக்கு உகந்த. இப்போ ஒன்றாம் எண் சூரியன் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு பகவானாக கும்பிடுவாங்க. சில பேர் வந்து விஷ்ணுவையே வந்து தங்களுடைய இஷ்ட தெய்வமாக குருவாக வழிபடக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. மகாபாரதத்தில் கூட வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை தானே வந்து குருவாக தேர்ந்தெடுத்து அவர் தானே சாரதியாக நியமித்தார். அதுபோல் இரண்டாம் எண்ணுங்கிறதும் பார்த்தீங்கன்னா குருவுக்கு ஏற்ற ஒரு தலைமை சீடர் மாதிரி. அதே மாதிரி மூன்றாம் எண் டைரக்டாகவே குருவே. ஸோ குரு வழிபாடுங்கிறத நிறைய செய்யணும். ஜீவசமாதி அடைந்த மகான்களை நிறைய வழிபடும் பொழுது உங்களுக்கான பாசிட்டிவான ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் மூணு நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்கள் இதிலேயே. ஸோ இந்த மூன்று எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகளிலையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொது பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இது அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேறு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எண் பொருந்திருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்றதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.